ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஏபிகே மோட்டோ வ்ளாக். ஸோ இந்த வ்ளாகில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷனோட அப்டேட் தான். ஸோ என்னடா இந்த வீடியோவில் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து டைல்ஸ் வாங்க போயிட்டுருக்கோம் காய்ஸ். ஸோ இப்போ நாங்கள் வந்து நேராக வந்து கிருஷ்ணகிரி போயிட்டுருக்கோம். நாங்கள் தருமபுரியிலேருந்து கிருஷ்ணகிரி, அங்கே வந்து ஒரு பெரிய கடை இருக்குது. ஸோ அது என்ன கடை, அந்த கடையில் என்னென்ன மாதிரி டைல்ஸ் இருக்குது, நாங்கள் என்னென்ன மாதிரி டைல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ இப்போ நானும் எங்கள் டேடி மாமா எல்லோரும் வந்து காரில் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் தான் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைல்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்க போகுது, என்ன ப்ரைஸு என்ன குவாலிட்டி அப்படின்றது எல்லாமே. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், காட்டன் ஸ்வீட்டாக குட்டியாக முடிஞ்சிடும். இந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேஷனல் ஹைவேயில் போயிட்டுருக்கோம். ஸோ தருமபுரியில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து அப்படியே ஒசூர் கிருஷ்ணகிரி வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், சைடில் வந்து அந்த மவுண்டெயின் அப்புறம் ஏகப்பட்ட திங்ஸஸ்லாம் இருக்குது. அப்படியே ரெண்டு நாளுக்கு முன்னாடி நல்லா மழை பெஞ்சுன்னு வேறு சொன்னாங்க, அதனால் கிளைமேட் அட்டகாசமாக இருந்தது. ஓவர் வெயிலும் கிடையாது, ரொம்ப க்ளவுடியாகவும் இல்லை, கிளியர் ஸ்கையாக இருந்தது. நல்லா வந்து ப்ளசண்ட்டான மார்னிங் சொல்லலாம். அப்படியே நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிருக்கோம். ஸோ நானே எங்கள் அப்பா அம்மாயி மாமா எல்லாம் வந்து ஒரே காரில் போயிட்டுருக்கோம். தென் வந்து இந்த கார் வந்து ஸ்விஃப்ட் டிசையர், எங்கள் மாமாவோட காரு. இந்த காரனை பற்றின ரிவ்யூ, இந்த காரோட வீடியோ வந்து நான் தனியாக ஒன்று போடுறேன், டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ வீடியோ ஒன்று போடலான்ட்ருக்கேன். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நம்ம நேராக வந்து இப்போ போயிட்டுருப்போம். ஸோ ரெண்டு மூணு சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் இருக்குது, அப்படின்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு நம்ம அப்படியே நேராக கடைக்குள்ளே போயிடலாம் கைஸ். கடை மிகப்பெரிய கடை. ஸோ இந்த கடையை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ரீ வாசகி டைல்ஸ் மார்ட்டு. இது வந்து கிருஷ்ணகிரி பைபாஸில் வந்து இருக்குது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இது ஏகப்பட்ட டைல்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸு, வால் டைல்ஸு, அப்புறம் என்ன சொல்கிறது, போர்டிகோ, கிச்சனுக்கு, பாத்ரூம்க்கு எல்லாம் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்குது. இது கடைன்னு சொல்கிறதோட கடல்னு சொல்லலாம். நாங்கள் கிட்டத்தட்ட இதில் 4 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து சுற்றி அப்படி இப்படின்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் செலக்ட் பண்ண டைல்ஸ் எல்லாம் வந்து ஒன் பை ஒன் காட்டணும் பாருங்கள். இது தான் வந்து நாங்கள் ஃபைனலாக சூஸ் பண்ண டைல்ஸஸ். இது வந்து கிச்சனுக்கு, தென் இது வந்து ஹால் என்டையர் ரூம்க்கு எல்லாத்துக்கும் இது மாதிரி வரும். போர்டிகோ டைல்ஸ் இது, படிக்கட்டுக்கு உண்டான டைல்ஸ் இது, அப்புறம் பாத்ரூம்க்கு வந்து டைல்ஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்திருக்கோம். ஸோ பிளான் பண்ணியிருக்கோம், இல்லை டைனிங்கில் போடலாமா இங்கே போடலாமான்ட்டு ஒரு சின்ன சின்ன டெசிஷன்ஸ்லாம் இப்போ எடுத்து ஓவராலாக எல்லாமே வந்து நாங்கள் சூஸ் பண்ணியாச்சு கைஸ். இது வந்து ஸோ இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட இப்போ டைல்ஸோட ரேட்டு மட்டும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து 2 லேக்ஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னடா 2 லேக்ஸு டைல்ஸுக்கா அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம், பட் இப்போ வந்து ரேட்டு வந்து வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே தொட்டதெல்லாம் காசாக போயிட்டுருக்குது. என்ன பண்ணுறதுன்னு வந்து புரியவில்லை. ஸோ வீடு கட்டுறது வந்து நீங்கள் இப்போ கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கூடி சீக்கிரம் வீடு கட்டி முடிச்சுருங்க, இல்லைன்னா இன்றைக்கி நாளைக்கு இழுத்து போட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்குது. ஸோ அவ்வளோதான் கேஸ், நம்ம வந்து இப்போ டைரெக்டாக போயிட்டு நல்லா பசிக்குதா போய் நல்லா கடையில் போய் சாப்பிட்லாம். ஸோ எகைன் நம்ம ட்ராவலிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து மங்களம் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம், ஹோட்டல் மங்களம். இங்கே வந்து நான்வெஜ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நாங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் போய் சாப்பிட்டு வந்துட்டு முடிஞ்சால் ரிவ்யூ கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா, ஐ மீன் நல்லா இருந்ததுன்னா ரிவ்யூ கொடுக்குறேன், நல்லா இல்லைன்னா நான் ரிவ்யூ கொடுக்கல, டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா இங்கே எப்போவுமே மேக்ஸிமம் நிறையா பேர் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க இந்த மங்களம் கடைக்கு. ஸோ அதனால் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நாங்கள் உள்ளே போய்ட்டு இன்றைக்கி ஆளுக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டு வரலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு ஒயிட் கலர் வெஸ்பா நிற்கிது முன்னாடி, வேறு லெவலில் இருக்குல்ல. எல்லாமே பாருங்களேன், ஒயிட் கலர் கார், ஒயிட் கலர் காராக நிற்கிது. ஸோ பார்ப்போம் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், வந்து நாங்கள் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் நேராக வந்து மாமா வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செவுத்தில் வந்து ஒரு ட்ரீ மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டிக்கரிங் கிடையாது, பெயிண்டிங். ஸோ இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்லாம் வந்து நம்ம வீட்டில் பண்ணலாமா அப்படின்ட்டு எங்கள் அத்தை சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வீடியோஸ் எடுத்திருக்காங்க, பாருங்கள். முடிஞ்சால் நம்ம வீட்டில் வந்து நம்ம ஸ்டுடியோக்குள்ளே வந்து ஒரு பைக் ஸ்டில்லு வர்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வேணால் ரெடி பண்ணி ஓட்டலாம். மேக்ஸிமம் பார்க்கலாம் கைஸ் என்னென்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நைட் டைம் ஆயிடுச்சு.
கிட்டத்தட்ட வந்து நாங்கள் போயிட்டு வந்துட்டு ட்ராவலிங் டயர்லாம் அப்படியே பார்த்து தூங்கிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெயில்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு அங்கேருந்து இதில் போட்டு விட்டாங்க டிரான்ஸ்போர்ட்டில். நாங்கள் வந்து போயிட்டு புக் பண்ணிட்டு பேமெண்ட் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறமேல அவங்க வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. பட் டெலிவரிக்கு தனி காசு காய்ஸ், அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா டெயில்ஸும் வந்து இறங்கிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சும்மா ட்ராவலிங் மாதிரி போயிட்டு ஒரு டெயில்ஸ் புக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த டெயில்ஸோட அன்பாக்சிங் அதுக்கப்புறமேலே அதில் ஒட்டுறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் சீரீஸ் வந்து பெண்டிங்லே இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான வீடியோஸ் ஒன் பை ஒன்னாக வரப்போகுது கேஸ். எங்கடா இத்தனை நாள் வீடியோ காணாமே 8 நாள் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் வீடியோஸ் போட முடியல கேஸ். அதனால தான் சரி இனிமேல் வந்து கூடிய சீக்கிரம் நிறைய அப்டேட்ஸ்லாம் வரும். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. இதை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைல்ஸ் கொண்டு வந்து இறக்குனாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் டைல்ஸு, அப்புறமேலே கிச்சன் டைல்ஸு, ஹாலுக்கு, அப்புறம் பாத்ரூம்க்கு, அப்புறம் படிக்கட்டுக்கு, போர்ட்டிகோக்கு அப்படின்ட்டு எல்லா வெரைட்டியும் வந்து பக்காவாக பேக் பண்ணி எந்த டேமேஜும் இல்லாமல் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாமே அன்பாக்ஸ் பண்ணுறது, அடுத்தது எப்படியெல்லாம் ஒட்டுறாங்க அப்படின்றது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மேபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டு விட்ருங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திருப்பி வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி தான் ஃப்ரம் எபிகே மோட்டோவ்லாக்ஸ். டேக் கேர் கைஸ்.